மகாராஷ்டிர மாநிலத்தின் ஜன்ஜீரா கோட்டை. இந்திய கோட்டைகளிலேயே ஜன்ஜீரா கோட்டை ஒரு முக்கியமான இடத்தை வகிக்குது. இது மிக மிக அபூர்வமானது. கடல் கோட்டை. வரலாற்றியலாளர்கள் கருத்துப்படி இந்த மாதிரி கோட்டை தோல்வியுற அநேகமா வாய்ப்பில்லையாம். அந்த நம்பிக்கையினாலதான் இந்த கோட்டை தன் வாழ்நாள் முழுக்க சுமார் 3 நூற்றாண்டுகளா தோல்வி அடைஞ்சதே இல்லை. கடந்த காலத்துல இது ஒரு சின்ன மீன்பிடி கிராமம், கோலி பழங்குடியினர் வாழ்ந்த இடம். அவங்க கடற்கொள்ளையர்கள் கிட்ட இருந்து தற்காத்துக்க தடிமனான மரங்களை கொண்டு தடைச்சுவர்களை இங்க அமைச்சாங்க. இராணுவ ரீதியிலான இந்த இடத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த சித்திகள் இங்கு பிரம்மாண்ட கோட்டையை எழுப்பினாங்க. இது தோல்விக்கு அப்பாற்பட்டது. சித்திகள் எத்தியோப்பியாவை சேர்ந்தவங்க. அவங்க ஆதில் ஷாகி ஆட்சியாளர்களால மெய்க்காவலர்களா வீரர்களா மாலுமிகளா வருவிக்கப்பட்டவங்க. எஜமானரின் மனசை குளிர்விச்சதால அவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் உள்ள பதவிகள் வழங்கப்பட்டது. காலப்போக்கில் அவங்களே இந்த பிரதேசத்தின் ஆட்சியாளர்களா மாறினாங்க. ஜன்ஜீரா கோட்டை அரேபிய பெருங்கடல்ல ஒரு சிறிய தீவுல கட்டமைக்கப்பட்டிருக்கு. அலிபாக்ல இருந்து சுமார் 165 கிலோமீட்டர் தொலைவுல கடற்கரைக்கு அருகாமையில இடம்பெற்றிருக்கு. கடற்கரைக்கும் இந்த கோட்டைக்கும் இடையிலான தொலைவு சுமார் 2 கிலோமீட்டர்கள். அரேபிய பெருங்கடலின் அலைகள் பிரம்மாண்டமான கண்காணிப்பு கோபுரங்கள் கொண்ட உறுதியான இந்த கோட்டையின் அரண்களில் மோதி விளையாடுது. எபிசீனிய சாம்ராஜ்யம்னு அழைக்கப்பட்ட எத்தியோப்பியாவை பிறப்பிடமா கொண்ட சித்திகளுக்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேல இந்த கோட்டை தான் வசிப்பிடமா திகழ்ந்தது. இந்த கோட்டையின் கொத்தளம் சரித்திரத்துல எந்த எதிரியாலையும் கைப்பற்றப்படாத பெருமைக்குரியது. ஆழமற்ற நீர்ல பயணிக்கக்கூடிய ஒரு சிறிய படகின் வாயில மட்டும்தான் இந்த கோட்டையின் வாயில யாராலையும் நெருங்க முடியும். சித்திகள் இந்தியாவில் எப்ப ஒரு குறிப்பிடும்படியான மாலுமிகள் சமுதாயமா மாறினாங்கன்னே தெரியாது. இந்தியாவின் மேற்கு கடற்கரையில வலுவான கடற்படையானாங்க. ஆனா போர்ச்சுகீசி ஆவணங்களின் அடிப்படையில பார்த்தா 16ஆம் நூற்றாண்டு மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகள்ல அவங்க ஒரு பெரும் ஆற்றல் பெற்றாங்களாம். அதனால மராட்டியர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்களுக்கும் சிம்ம சொப்பனமாய் இருந்தாங்க. இந்திய திருநாடு மிக நீண்ட கடற்கரைகளை கொண்டது. ஒரு பிரதேசத்தின் விஸ்தாரமான இடத்துல கடல் தன்னுடைய எல்லையை வரையறுக்குது. இதுல ஆச்சரியகரமான விஷயம் என்னன்னா, அந்த பிரதேசங்கள்ல நிலத்துல ஆட்சி செலுத்தினவங்க கடற்புறத்துல பெரும் ஆற்றல் பெற்று விளங்கின ஜன்ஜீரா கோட்டை மாதிரி இடங்களின் முழுமையான சக்தியை உணரத் தவறிட்டாங்க. கடல் கடந்து வேலை தேடி இங்கு வந்து குடியேறின சித்தி வீரர்கள் இங்குள்ள சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிட்டு ஸ்திரமா இங்கேயே காலூன்றினாங்க. டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சு, ஆங்கிலேயர்கள், முகலாயர்கள் மற்றும் மராட்டிய படைகளோட ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு ஆக்ரோஷமான கடற்போர்கள்ல சித்திகள் ஈடுபட்டாங்க. ஆனா எந்த சக்தியாலையும் அவங்களை முறியடிக்க முடியல. முதல் முறையா சித்திகள் இந்திய மண்ணில பாதம் பதிச்சப்ப எபிசீனிய சாம்ராஜ்யத்தை சேர்ந்த அவங்க பீஜாப்பூர் சுல்தான்களுக்காக பணியாற்றினாங்க. மிக விரைவிலேயே அவங்களுடைய போற்றும்படியான வீரத்தினாலையும் மற்றும் விசுவாசத்தினாலையும் அந்த பிரதேசத்துல பிரபலம் அடைஞ்சாங்க.
சித்திக்கள் சமுதாயத்திலிருந்து மிக உயர்ந்த பதவியை பெற்றவர் மல்லிகம்பர். வரலாற்று குறிப்புகளின்படி முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் தொடர்ந்து யுத்த களத்துல மல்லிகம்பரை முறியடிக்க தவறினதால மல்லிகம்பரின் ஒரு உருவ பொம்மையை உருவாக்கி அதை இலக்காக்கி அம்புகளை எய்து தன்னுடைய ஏமாற்றத்துக்கு வடிகால் தேடிக்கிட்டாரா? மல்லிகம்பருங்கிற பெயரை கேட்டாலே இந்தியா முழுவதும் பரவி இருந்த ஆப்பிரிக்க சமுதாயத்தினருக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது. அவங்க மல்லிகம்பரை மீட்பரா கருதுனாங்க. புகழின் உச்சத்தை தொட்ட அவரு அகமது நகரை சேர்ந்த நிசாம் ஷாகின் ராணுவத்துக்கு பிரதான தளபதியா உயர்ந்தாரு. அதன் வாயிலா அவர் அடிப்படையில ஒரு நட்சத்திரமா ஆயிட்டாரு. ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர், ஜஹாங்கீரோட நேருக்கு நேரா மோதினவர், அரசியல் ராஜ தந்திரியாவும் அதே சமயம் வீரராவும் திகழ்ந்தாரு. இந்தியாவில் இருந்த அத்தனை ஆப்பிரிக்கர்களும் அவரை பின்பற்றினாங்க. ஜன்சீரா கோட்டையை சூழ்ந்திருந்த அரேபிய பெருங்கடலின் தீவிர ஆக்ரோஷம் கொண்ட நீர்நிலை ஒரு ஆழமான அகழியா திகழ்ந்து எந்த எதிரியாலையும் சுலபத்தில் கடக்க முடியாததா விளங்கிச்சு. இந்த கோட்டையின் வலுவான தடிமனான அரண்கள் இந்த தீவின் எல்லை வரைக்கும் பறந்து விரிஞ்சிருந்தது. அரேபிய கடலின் அலைகள் அதில் மோதி பின்வாங்கும். கண்காணிப்பு கோபுரங்கள் கோட்டை அரண்களுக்கு கூடுதல் வலு சேர்த்து இதன் சுவர்கள் ஏற முற்படுறவங்களுக்கு அது ஒரு தற்கொலை முயற்சியா மாற்றி அமைச்சது. இந்த கோபுரங்களின் நீள் விளிம்புகள்ல பொருத்தப்பட்டிருந்த பீரங்கிகள் எந்த எதிரியையும் தொலை தூரத்திலிருந்தே இலக்காக்க கூடியது. சித்திக் கைரியாத், சித்திக் சம்மல் மற்றும் சித்திக் காசிம் மூவரும் ஜன்சிரா கோட்டையின் தளவிதியையே மாற்றி அமைச்சாங்க. மேற்கு கடற்கரையின் அத்தனை கோட்டைகளும் இவங்க கட்டுப்பாட்டில் செயல்பட்டது. ஆட்சியாளர்கள் யாரா இருந்தாலும் அதன் கட்டுப்பாடு இவங்க கிட்ட இருந்ததுக்கான காரணம் இயற்கையிலேயே அவங்க திறமையான மாலுமிகளா இருந்ததுதான். ஜன்சிரா கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு ஆக்ரோஷமா போரிடக்கூடிய தன்மை வாய்ந்தவங்க, மதவெறி கொண்டவங்க. இந்த கோட்டைக்கான பிரதான வாயில கால் வச்சா வழுக்கக்கூடிய சில படிக்கட்டுகளை கடந்துதான் அடைய முடியும். அப்படி தரையிறங்கறதுக்கான இடத்தை அடையறதுக்கு உதவக்கூடிய சிறிய படகு அலைகளால தத்தளிக்கும். பார்வையாளர்கள் தடுமாறியபடியே அதிலிருந்து இறங்க திணறுவாங்க. உள்ள நுழைஞ்சதும் பாதையில திடீர்னு ஒரு குறுகலான வழி தோன்றி பாறை போன்ற ஒரு சுவருக்கு நம்மள வழி நடத்தும். ரகசியமா பிரதான வாயில கடந்து எதிரிகளின் படை ஏதாவது கோட்டைக்குள்ள ஊடுருவனா அவங்கள நிர்மூலமாக்க அந்த இடத்துல ஆயுதம் ஏந்திய வீரர்கள் காத்திருப்பாங்க. இந்த கோட்டையோட மெயின் கேட். இப்ப இது வழியா தான் நாம உள்ள வந்திருக்கோம். இந்த கோட்டையில ஒட்டுமொத்தமா மூணு கேட் இருக்கு. அதுல ரெண்டு கேட் ரொம்ப பெருசு, இன்னொன்னு ரொம்ப சின்னது. இத யாரு கட்டினாங்களோ அவங்க இத ரொம்ப திறமையா அமைச்சிருக்காங்க. இப்ப படகுல வந்தப்ப நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. தொலைவுல இருந்து பார்த்தா கோட்டையோட வாயில் தெரியாது. நாம வர படகு சுமாரா 20-25 அடி நெருக்கத்துல வந்தாதான் தென்படும். இந்த கோட்டையோட மூணு வாயிலுமே ரகசியமா மறைக்கப்பட்டிருக்கு. அப்பதான் இந்த கோட்டைய தாக்க வர எதிரிகள் கேட்டு எங்க இருக்குன்னே தெரியாம திணறுவாங்க. ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கும் மேலா தொடர்ந்து உப்புத்தன்மை கொண்ட கடல் நீர் இந்த கோட்டையின் சுவர்கள் மேல மோதிக்கிட்டு இருந்தாலும் அதனால அரிக்கப்படாம இருக்கிறதுல இருந்தே இது எந்த அளவுக்கு உறுதி கொண்டதுன்னு நமக்கு தெளிவாகுது. இந்த இடம் தொடர்பான முற்கால பதிவுகள் கிரேக்க யாத்ரீகர்களின் குறிப்புகள்ல இருக்கு. அதுல இந்த இடம் ஜசீரான்னு பதிவாயிருக்கு. ஜசீராங்கிற வார்த்தை அரேபிய மொழி கூறியது. ஜசீரான்னா கடலுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற தீவுன்னு அர்த்தம். எந்த இடத்துக்கும் இவ்வளவு பொருத்தமான பெயர் கிடைச்சிருக்காது.
இந்த கோட்டைய கட்ட அரை நூற்றாண்டு ஆனதா வரலாறு குறிப்பிடுது. இந்த இடத்துல வாழ்ந்தவங்க 50 அடி உயரத்துக்கு அரண்களை எழுப்புனாங்களாம். தாக்குதல்களை அது தடுத்தது. 19 கோபுரங்கள்ல பீரங்கிகள் பொருத்தப்பட்டிருந்தது. அதன் ஆற்றல் எதிரிகளை சின்னா பின்னமாக்கக்கூடியது. பெரும் தொலைவில் உள்ள இலக்கையும் தாக்கக்கூடிய பீரங்கிகள் எந்த கடற்கோட்டைக்கும் இன்றியமையாத ஒரு பொக்கிஷம். கோட்டையை நெருங்கி வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு முன்பே எதிரிகளின் கப்பல்களை சிதிலமாக்கும் ஆற்றல் அதற்கு உண்டு. ஒரு சிறிய நெருப்பு பொறி வெடிமருந்துக்கு தீ மூட்டி மிகப்பெரும் வெடிகுண்டு தாக்குதலை ஏற்படுத்தும். அந்த காலகட்டத்தில் அதுக்கு பதிலடி கொடுக்கும் அளவுக்கான பிரம்மாண்ட பீரங்கிகளை கப்பல்கள்ல பொருத்த முடியல. ஜன்ஜீரா கோட்டை மதில்கள்ல சித்திக்கள் ஏறத்தாழ குண்டுகளை கக்கும் 500 பீரங்கிகளை பொருத்தியிருந்தாங்க. அந்த சமயத்துல சித்திக்கள் ஏற்கனவே பம்பாயின் நேரடி பார்வையில ஆற்றல் படைத்த இந்த கோட்டையில நிலை கொண்டிருந்ததால ஐரோப்பாவில 1665 உருவாக்கப்பட்ட பெரும் பீரங்கிகள் 1657 அந்த கோட்டை மதில்கள்ல பொருத்தப்பட்டதா பதிவுகள் இருக்கு. மராத்தியர்கள் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட கலால் பங்கடி பீரங்கியும் கோட்டைக்கு பாதுகாப்பு அளிச்சது. வெறும் சித்திகளுக்கான அந்த கோட்டை பெரும் திகளை ஏற்படுத்துச்சு. ஆங்கிலேயர்கள் கூட அவங்களுக்கு வரி செலுத்த வேண்டியிருந்தது. அவங்க அனுமதி இல்லாம அந்த கடற்கரை பிராந்தியத்துல எந்த கப்பலும் அவங்களை கடக்க முடியாது. சோ யதார்த்தத்துல அவங்க பாதுகாப்புல தான் இந்தியாவின் மிக வளமான துறைமுகமான சூரத்தும் இருந்தது. சித்திக்கள் கொங்கன் கடற்கரை பிராந்தியத்தை மிக நீண்ட காலம் கட்டுப்படுத்தினாங்க. கடற்போர்ல அயல் நாட்டை சேர்ந்த அல்லது இந்தியாவை சேர்ந்த எந்த கடற்படையாலையும் அவங்களுக்கு இணையாக முடியல. அறிவுடைமையே துணிவுக்கான விவேகமான அணுகுமுறைங்கிற ரீதியில அவுரங்கசீப் அவங்களுக்கு உயர் பதவிகளை வழங்கினார். தன் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளை பாதுகாக்கும் பொறுப்பையும் அளிச்சாரு. அப்ப மராட்டிய சிவாஜியும் புகழ் பெற்றிருந்தாரு. மத்தவங்களோட ஒப்பிட்டா அவர் வளர்ச்சி அபரிமிதமாய் இருந்தது. ஆனா கடற்படை இல்ல. ஒரே சமயத்துல நீர் வழியா பிரிட்டிஷ், பிரெஞ்சு, டச்சுக்காரர்களை எதிர்கொள்ள வேண்டி வந்தா இந்தியா 3 புறமும் சுற்றி வளைக்கப்படணும் உணர்ந்தாரு. தப்பிக்க முடியாது. அதே சமயம் அடிமைகளா இந்தியாவுக்கு வந்தவங்க இங்க ஆட்சியாளர்களா கடற்படைதான் காரணம்னு புரிஞ்சதும் நாம ஏன் ஒரு கடற்படையை உருவாக்க கூடாதுன்னு சிந்திச்சாரு. கிட்டத்தட்ட 300 போர்ச்சுகீஸ மாலுமிகளை வேலைக்கு அமர்த்தி 1659 கடற்படையை துவக்கினாரு. சித்திக்களுக்கு எதிரான அவரோட அந்த சின்ன கடற்படை தரியா சாரங்கிற ஒரு இஸ்லாமியர் தலைமையின் கீழ் தயாராகிக்கிட்டு இருந்தது. அதுல வெற்றிகரமா துவக்கத்திலேயே சுமார் 20 படகுகளை கொண்டிருந்தாரு. ஆனா அந்த படகுகள் அதைவிட பன்மடங்கு சக்தி வாய்ந்த உறுதியான தொழில்நுட்ப ரீதியா உயர்தரமான சித்திக்களின் கப்பல்களுக்கு ஈடு கொடுக்க முடியாம போச்சு. அது சந்திச்சது தொடர் தோல்வியேதான். கொங்கன் கரையோரங்களை வசப்படுத்தி அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஆங்கிலேயர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் இடையில ஆக்ரோஷமான ரத்த ஆற பெருகி ஓட செஞ்ச ஒரு யுத்தம் மூண்டது. ஜன்ஜீரா கோட்டையின் அரசி அவங்க கணவரான சுல்தான் சதியால கொல்லப்பட்ட பிறகு மராட்டியர்கள் வசம் பாதுகாப்புக்கு கோரிக்கை விடுத்தாங்க. ஆனா மராட்டியர்கள் ஜன்ஜீராவை முற்றுகையிட்டாங்க. இருந்தாலும் அவங்களை எதிர்த்து போரிட்ட ஆங்கிலேய படைகள் மராட்டிய ராணுவத்தை முறியடிச்சது. மராட்டியர்களால ஜன்ஜீரா கோட்டையை கைப்பற்ற முடியல. ஔரங்கசீப் காலத்துல சித்திக்கள் அரச தளபதிகளா ஆனாங்க. ஏன்னா அவங்க மராட்டியர்களுக்கு எதிராக போராடினாங்க. 1659 சத்ரபதி சிவாஜியோட காலத்துல இருந்தே சுமார் 150 வருஷங்களா மராட்டியர்கள் அவங்கள தாக்குனாங்க. ஆனா ஒரு முறை கூட இந்த கோட்டையை கைப்பற்ற முடியல. ஏன்னா அந்த காலகட்டத்தின் அரசியல் அணுகுமுறையின் அடிப்படையில ஒரு பக்கம் போர்ச்சுகீஸும் பிரெஞ்சும் டச்சும் பிரிட்டிஷும் பம்பாய் பிரதேசத்திலேயே இருந்தாங்க. அத்தனை பேரும் சித்திக்களுக்கு ஆதரவளிச்சு அவங்களுக்கு ஆயுதங்களையும் நிதியையும் வாரி தந்தாங்க. சிவாஜியின் தலைநகரமான ராய்கட் சொன்ன நம்ப மாட்டீங்க, அந்த இடம் இன்னும் சில கோட்டைகள் உட்பட ஜன்ஜீரா கோட்டையை சேர்ந்த சித்திக்களின் நேரடி கட்டுப்பாட்டுல சுமார் 60 வருஷங்கள் இருந்திருக்கு.
ஜன்சீரா கோட்டை சித்தி சுல்தான்களின் ஆட்சி காலத்துல பேரமைதியும் பெருவளமும் பெற்றது. ஆட்சியாளர்கள் பாரம்பரியமா பிரஜைகளோட ரொம்ப இணக்கமா நட்புறவு பாராட்டினாங்க. அரச வம்சத்தவரா இருந்தாலும் பொதுமக்கள் அவங்களையும் குடும்ப அங்கத்தினர்களாகவே கருதினாங்க. இந்த பந்தத்துக்கான அடிப்படை நாலாபுறமும் சூழ்ந்திருந்த எதிரிகளை ஒன்றிணைஞ்சு சமாளிக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு தான். வாழ்வும் மரணமும் சரிசமமா பகிர்ந்துக்கப்பட்டது. அடிமைகளா வாழ்க்கைய துவக்கின சித்தி நவாப்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த மக்களின் சோகங்களையும் மகிழ்ச்சிகளையும் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிட்டாங்க. சித்திக்கள் மற்றும் ஜன்சீரா கோட்டையின் சரித்திரத்துல சுவாரஸ்யம் என்னன்னா, அவங்க ஆட்சியாளர்கள் பாரம்பரிய அரச வம்சத்தவர் அல்ல. எந்த இடத்தையும் தாக்கி கைப்பற்றி சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற இனத்தவரும் இல்ல. ஊழியர்களாதான் இந்தியாவுக்கு வந்தாங்க. உழைப்புனால பணமும் பதவியும் ஈட்டினாங்க. நிரந்தரமா இங்க தங்க தீர்மானிச்சதும் இந்திய திருநாட்டின் குடிமகன்களாக முடிவெடுத்தாங்க. உள்ளூர் மக்களை மணந்தாங்க. துவக்கத்துல வேற்று நாட்டவர்களையும் உள்ளூர்காரங்களையும் வேறுபடுத்த முடிஞ்சது. இரத்த பந்தங்கள் உருவானதும் அந்த வேறுபாட்டை கண்டறியறது கடினமாயிடுச்சு. இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சதும் இந்த கோட்டைக்குள்ளேயே 3000 குடும்பங்கள் தங்கிட்டாங்க. 4 விதமான சமுதாயங்களை சேர்ந்தவங்க: சித்தி முஸ்லிம்ஸ், மராட்டியர்கள், பழங்குடியினர், மீனவர்கள். இந்த கோட்டையில பல்வேறு கட்டிடக்கலை நுணுக்கங்கள் காட்சியளிக்குது. தற்காலத்துல இந்த அரண்மனையின் மேற்கூரை சிதிலம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா இந்த சிதிலங்களே இதன் கடந்த கால புகழ பறைசாற்றது. சிதிலங்களா இருந்தாலும் இவற்றின் அழகு குறையல. அதே சமயம் இதன் தோற்றத்திலேயே ஒரு வெளிப்படையான கண்ணோட்டமும் தென்படுது. பரிதாபகரமா முறையான சீரமைப்பும் பராமரிப்பும் இல்லாததால ஆட்சியாளர்களின் பிரதான அரண்மனையும் வெறும் கற்குவியல்களா மட்டுமே விளங்குது. ஜன்ஜீரா அல்லது அதற்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிற விஜயதுர்க்கம் மாதிரியான கோட்டைகளை பார்க்கும்போது, இந்த மாதிரி கோட்டைகள் அத்தனையும் ரொம்ப தீவிரமான இராணுவ ரீதியிலான சாதகத்தன்மையும் முக்கியத்துவமும் பெற்ற ஏதாவது ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கும். எல்லா வர்த்தக சந்திப்புகளும் நிகழ்ந்த இடம். உதாரணத்துக்கு, மேற்கு தொடர் மலைகளிலிருந்து ஆறுகள் கீழ்நோக்கி பாஞ்சு வந்து அரேபிய பெருங்கடலோட சங்கமிக்கும். அங்கதான் சுங்கச்சாவடி அமைப்பாங்க. அங்கதான் வரிகள் வசூலிக்கப்படும். அந்த இடத்துல தான் உள்ளூர் கடற்படை அயல் நாட்டை சேர்ந்த எந்த கப்பல்ல எந்த ஆட்சியாளரின் சரக்கு இருக்குன்னு சோதிப்பாங்க. அங்கதான் கப்பல்கள் பறிமுதலம் செய்யப்படும். அதனால பெரும்பான்மையான இந்த கோட்டைகள் அமைஞ்சிருந்த இடங்கள் ஆற்றங்கரை ஓரங்களை சார்ந்ததுதான். இந்த கடல் நீர் முழுக்க உப்புதான். அதுக்கு இடையில இருக்கிற இந்த ரெண்டு குளங்களை பாருங்க, தண்ணி நிரம்பி இருக்குது. இது நல்ல தண்ணி. உப்பு தண்ணிக்கு நடுவுல எப்படி நல்ல தண்ணி வரும்? கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். மிக நீண்ட கால முற்றுகைகளின் சமயத்துல இந்த கோட்டைக்குள்ள வாழ்ந்தவங்களுக்கு தாகம் தீர்க்கும் தருவா விளங்கினது நல்ல குடிநீர் நிறைஞ்ச இந்த ரெண்டு தடாகங்களும் தான். இதை தவிர இந்த கோட்டை முழுக்க அமைஞ்சிருக்கிற கிணறுகள் வருடம் முழுக்க குடிநீரை விநியோகம் செய்ய உதவியிருக்கு. சித்திக்களின் ஆளுமைக்கு உட்பட்டிருந்த இந்த கோட்டை தொலைதூர மற்றும் அண்டை அயல் நாடுகளின் வணிகர்களை கவர்ந்தெடுத்தது. வாணிப பாதைகளுக்கு இடையில தங்கும் இடமா மாற்றி அமைச்சது. ஐரோப்பிய நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து திடீர்னு அதிக பொருட்களை ஐரோப்பாவுக்கு, குறிப்பா பிரிட்டிஷ் சந்தைக்காக ஏற்றுமதி செய்ய கேட்டாங்க. அதன் வாயிலா இந்திய கடற்கரைகள் சார்ந்த பொருளாதார முன்னேற்றத்துல 16 நூற்றாண்டிலிருந்து வளர்ச்சி ஏற்பட்டது.
அந்த உலகளாவிய ஒரு ஒற்றுமையின் காரணமா அதிகரிச்ச பொருளாதார உலகமயமாதலால அந்த பிரதேசத்திலிருந்து ஈட்டப்பட்டு வந்த வருவாயானது அதிகமாச்சு. அங்கிருந்து கூடுதல் வருமானமும் கிடைக்க ஆரம்பிச்சது. இன்னும் கூடுதலான வளங்களும் இருந்தது. அதனால அந்த கூடுதல் வளங்கள் உள்ளூர் செல்வந்தர்களுக்கு பயன்பட்டதோட ஏகாதிபத்தியத்தின் ஆற்றல் மையங்களுக்கும் அதிகார சின்னமா கோட்டைகளை எழுப்ப உதவுச்சு. ஆனா அந்த வருமானத்தையே இன்னும் பன்மடங்காக பெருக செய்ய அந்த கோட்டைகள் வழிவகுத்தது. ஜன்சீரா கோட்டையின் சித்திகள் வெறும் பயமற்ற கடலாடிகள் மட்டுமில்ல, அவங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகள் தனித்துவமானது. வணிகர்களாலையும் வியாபாரிகளாலையும் அவங்க வளத்தை எப்படி பெருக வைக்க முடியும்னு அவங்க உணர்ந்திருந்தாங்க. இந்த ஜன்சீரா கோட்டை அரண்களிலிருந்து நமக்கு தென்படுற இதன் சிதிலங்கள் பரிதாபகரமானது. இதன் வரலாறு ரோமாபுரிக்கு இணையானது. ஒரு காலத்துல இங்க பிரம்மாண்டமும் பகட்டும் மிளிர்ந்ததை இது நினைவுபடுத்துது. கற்பனை செய்யறது கஷ்டம்தான், ஆனா இந்த காட்சிக்கு பின்னணியில பல சிதிலங்களும் கட்டிடங்களும் அரசு அரசியர் வாழ்ந்த அரண்மனைகளும் இருந்திருக்கு. மும்முரமான கடை வீதிகளும் இங்க இயங்கி இருக்கு. உலகம் முழுவதிலும் இருந்து வணிகர்கள் வந்திருக்காங்க. ஆனா கடந்த காலத்தின் சோகமான அந்த நினைவுகள் மட்டுமே இப்ப மிஞ்சியிருக்கு. இந்த கோட்டை இந்திய தேசத்தின் சரித்திரத்துல ஒரு முக்கிய அத்தியாயத்துக்கு அடிக்கோலிட்டிருக்கு. ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளா வந்தவங்க அவங்களுடைய துணிகர சாகசங்களாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் இந்த தட்சிண பீடபூமியில அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கடற்படை ஆற்றலுக்கு மட்டுமில்லாம நம்ம விலை மதிப்பற்ற பாரம்பரியத்துக்கும் அவங்க அளிச்சிருக்கிற பங்குக்காகவும் நினைவு கூறப்படுறாங்க. கடந்த காலத்தின் பெருமிதங்கள் என்றைக்குமே திரும்பாதுங்கிற கசப்பான உண்மையை இந்த சிதிலங்கள் உணர்ந்திருக்கும்னு தோணுது. சூரியன் அஸ்தமிக்க துவங்கினதும் ஜன்சீரா கோட்டை படிப்படியா பார்வையிலிருந்து மறைஞ்சி எல்லையில்லா காரிரலுக்குள்ள அமிழத் துவங்குது.